சாதியின் அடிப்படையிலே கல்வி வேலைவாய்ப்பு அரசியல் அதிகாரம் இதில் எனக்கான வாய்ப்பு பறிக்கப்படும்போது நிராகரிக்கப்படும்போது அதே சாதியின் அடிப்படையிலே கல்வி வேலைவாய்ப்பு அரசியல் அதிகாரத்தில் வாய்ப்பு தர வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒன்றுதான் இடஒதுக்கீடு இதிலே பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு என்பது ஏற்புடையதல்ல இந்த தெருவில் நான் நடக்கக்கூடாது என்பது ஏழை என்பதற்காக அல்ல நான் தாழ்ந்த சாதி தாழ்த்தப்பட்டவன் இழி சாதி என்னை தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு என்று பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு பாராட்டி பேதம் கற்பித்து ஒரு இழிவை சுமத்தி அவமானப்படுத்தியதால் தான் அந்த உரிமையை கேட்டு போராட வேண்டிய நிர்பந்தம் இங்கு ஏற்பட்டது அப்படி போராடி பெறப்பட்ட இந்த வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் இந்த இடஒதுக்கீட்டுக்கு இன்றைக்கு ஒரு பேரிடர் ஏற்படும்படியான ஒரு சூழலை மத்திய அரசு உருவாக்கியிருக்கிறது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு 10 விழுக்காடு என்று எடுத்துக்கொண்டது அதை எதிர்த்து போராடினோம் ஆனாலும் அது பயனற்றதாகிவிட்டது இந்த சூழலில் மருத்துவ படிப்பில் 50 விழுக்காடு பெற்றிருந்தோம் அதை இப்போ மொத்தமாக எடுத்துக்கிது வெறும் மருத்துவ படிப்புக்கு மட்டுமல்ல சாதாரணமாக ஒரு இளங்கலை முதுகலை பட்டம் பெறுவதற்கு கூட இன்று இனி அந்த இடையூறுகள் வரும் அதனால் ஏற்கனவே இருந்த இடஒதுக்கீட்டு முறையை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை இதில் வந்து திருத்தம் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது இது திறந்த வெளியில் ஒரு வாய்ப்பு அதை ஓப்பன் கோட்டாஸ் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அதில் வந்து ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எந்த வாய்ப்புமே அதில் பெற முடியாத ஒரு சூழல் உருவாகி போகுங்கிறதுனால தான் நம்ம இது எதிர்ப்பது இது வந்து ஏற்கனவே கல்வி வந்து பொதுப்பட்டியலுக்கு மாநில உரிமையிலிருந்து பொதுப்பட்டியலுக்கு போனதுனால ஏற்பட்ட பின்னடைவு இழப்பு என்பதை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இப்போ இந்த உரிமையும் ஒவ்வொரு உரிமையாக பறிமுறை கொண்டிருக்கிறது இதில் நம்முடைய மாநில அரசு வழக்கு தொடுத்திருக்கிறது உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தனி மனிதர்கள் யார் வேணாலும் தனி மனிதன் தொடுக்க முடியும் இப்போ நாங்கள் கூட தொடுக்க முடியும் அதுக்கு இவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருக்க அரசு உடைய வேலை இல்லை